ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் நீங்கள் நான் யாராலுமே பார்க்க முடியாத ஒரு படம் இருக்குது இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்போ தெரியுமா பதினெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ஆனால் இப்போவே இந்த படத்தை எடுத்துட்டாங்க இந்த படத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பேர் ஹண்ட்ரட் இயர்ஸ் இது ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டு படம் இந்த நான் இந்த படத்தோட டைரக்டர் ராபர்ட் ரோட்ரிக்யூஸ் ஹீரோவாக ஜான் மோல்கோவிச் அப்படிங்கிறவங்களும் ஹீரோயினா சூயா சாங் அப்படிங்கிறவங்களும் நடிச்சிருக்காங்க இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி சரியாக நூறு வருஷம் கழித்து இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறதான் இந்த படத்தோட கதை இது எடுக்கப்பட்டது நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சரியாக நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சாம் ஆண்டு நூறு வருஷம் கழித்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் இந்த படத்தை ஒரு புல்லட் ப்ரூஃப் லாக்கரில் வச்சு சீல் வச்சுருக்காங்க நூறு வருஷம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரி டைமர் செட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணால் அந்த லாக்கரோடு சேர்த்து படமும் டேமேஜ் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு ஆயிரம் மெட்டல் டிக்கெட் உருவாக்கி ஆயிரம் விஐபிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அவங்களால கூட இந்த படத்தை பார்க்க முடியாது அவங்க பேர குழந்தைகளோ அவங்களோட சந்ததிகள் மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும் இந்த படத்துக்கு ஹண்ட்ரட் இயர்ஸ்னு இப்போதைக்கு பேர் வச்சுருக்காங்க பிற்காலத்தை என்ன பேர் வச்சு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் படம் எடுத்த உடனே மூணு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் எதிலையுமே இந்த படத்தை பற்றி எந்த ஒரு குழுவும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சில் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்கும் தான் ட்ரெய்லரில் கூட காமிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக எதுக்கு இப்போவே இந்த படம் எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்